Hello viewers, welcome to Nothing But Cricket. In this video, I will tell you how white balls control the technique. And this I will demo a white ball, the technique work. White ball is technique you follow the fake demos. That's why I will demo video. So, if you want to technique, you can tell you about nets wide or match wide, you concentrate on the technique and focus on the ball, chances are higher. Before going into the video, please subscribe and also press that bell symbol. If you want to see the video, you can see. Let's go into the video. So generally white ball போடுறதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அலைன்மென்ட் வந்து சரியா இருக்காது. அதாவது உங்க பாடி அலைன்மென்ட் வந்து bowling போடும்போது ஸ்ட்ரைட்டா இன் லைன் வித் லெக் இருக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம பாடி weight இப்படியோ இல்ல முன்னாடியோ விழுந்ததுனா அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா bowling போடும்போது இந்த bowling arm வந்துட்டு கணாபினான எங்கயாவது வேவர் ஆகுது. அதாவது இப்படி போய் ரிலீஸ் பண்ணிரதோ இல்ல இப்படி போய் ரிலீஸ் பண்ணிரதோ இந்த மாதிரி நீங்க ரிலீஸ் அப்போ தப்பு பண்ணீங்கனா கூட ஒயிட் போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த ரெண்டு ரீசனால தான் பாத்தீங்கன்னா maximum number of wides வந்து உங்களுக்கு வரும். மிச்சபடி பாத்தீங்கன்னா காலை தப்பா வச்சு போடுறது இல்லனா பேலன்ஸ் இல்லாம ரொம்ப பேலன்ஸ் இல்லாம போடுறது இது மாதிரி இருக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒயிட் பாலோ ஷார்ட் பாலோ விழுந்துட்டே இருக்கும். அப்போ வந்து உங்க ஆக்ஷனை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். பட் சிம்பிளா ஒரு ஒயிட் போகுது அப்படினா இந்த ரெண்டு ரீசனா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாடி அலைன்மென்ட் தப்பா இருக்கும், இன்னொன்னு வந்து வேவர்டா ரிலீஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டு ரீசனால உங்களுக்கு ஒயிட் போகும். சோ இந்த ரெண்டு டிஃபெக்ட்டுக்குமே சேர்த்த மாதிரி ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் bowling arm இருக்குல இத வந்து நீங்க புல் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. புல் பண்ணி ஃபாஸ்டா ரிலீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இத வந்து எய்மிங்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து bowling போடுறப்போ நான் bowling arm வந்து உங்க ஃபேஸ்க்கு நேரா இப்படி வெச்சுக்கோங்க. சோ தட் எங்க எய்ம் பண்றீங்களோ அதுக்கு நேரா வெச்சிட்டு கண்ணை வந்து அதுக்கு நேரா பாருங்க. பார்த்துட்டு நான் bowling arm கீழ போக போக bowling arm வந்து நான் bowling arm ஃபாலோ பண்ணி இப்படி எடுத்துட்டு வரணும். அப்ப என்ன ஆகுது? நீங்க எய்ம் பண்றீங்க. எய்ம் பண்ணிட்டு கீழ வரும்போது bowling arm அத ஃபாலோ பண்ணிட்டே இப்படி வர்றதனால உங்களுக்கு வந்து எய்ம் மிஸ் ஆகாம ஸ்ட்ரைட்டா போகுது. இப்படி பண்றதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா நான் bowling arm ஈஸியா எடுத்துட்டு வந்துருது. ஃபாலோ பண்ணி வர்றதனால bowling arm வந்து நான் bowling arm ஃபாலோ பண்ணி வந்து கரெக்ட்டா லைன்லயே வந்துருது. சோ நீங்க எய்ம் பண்ற இடத்துல கரெக்ட்டா போய் விழுது. இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க ஒயிட் போடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது. ஏனா அலைன்மென்ட்டும் கரெக்ட்டா வந்துரும், பாடி ஸ்ட்ரைட்டா வந்துரும். அதே டைம்ல bowling arm பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல வந்துரும். சோ ஒயிட் கண்டிப்பா போகவே போகாது. சோ நீங்க எய்ம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டீங்க, ஃபேஸ் நேரா வச்சு கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா ஒயிட் போகவே போகாது. So இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அலைன்மென்ட் எப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும் and bowling arm வந்து எந்த அளவுக்கு லைன்ல எடுத்துட்டு வர்றது அப்படின்றது. சோ ஈஸியா பாத்தீங்கன்னா வைட கண்ட்ரோல் பண்ணிட்டு நேரா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. சோ எப்பமே உங்களுக்கு வைட் விழுதுனா உடனே நீங்க யோசிச்சுக்கணும், ஓகே நம்ம வந்து நான் bowling arm வச்சு அலைன்மென்ட் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துக்கலாம் அப்படினு. எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் bowling arm யூஸ் பண்ணி எய்ம் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் நீங்க வைட் போகுது அப்படினா அந்த பால் மட்டும் கூட நீங்க வந்து bowling arm நான் bowling arm வச்சு நீங்க எய்ம் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலா உங்களோட ஆக்ஷன்லயே வந்துட்டு நீங்க வைட் போடாம போடலாம். So இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இது யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஒயிட் போடாம போடலாம். Thanks for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க, bell symbol press பண்ணுங்க. Bell symbol press பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே பார்க்கலாம். Thanks for watching. Keep supporting.